Welcome back to our channel Cinevibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது my Huckleberry Friends ஓட part 5. அதுக்கு முன்னாடி first 4 episodes பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு கைபட்டல கொடுக்கிறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். So, without any delay, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம புது பிரசிடென்ட் ஷார்ட் ஹேர் வச்ச பொண்ணுக்கு அவளோட கிளப்பை ஸ்டார்ட் பண்ணிக்க அஃபிஷியலா ஒரு ரூமோட கீஸை கொடுத்துட்டு இந்த ரூமை கிளீன் பண்ண லின் யாங் ரொம்ப ஹெல்ப் பண்ணா அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஷார்ட் ஹேர் வச்ச பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா ரூம் கீஸ் ஓபன் பண்ணி அஃபிஷியலா நமக்குன்னு சொல்லிக்க ஒரு கிளப் வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த டைம்ல தான் அவளுக்கு லின் யாங்கோட ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றானா, லின் யாங்குக்கு உடனே மெசேஜ் பண்றா, இதோ பார் லின் யாங் எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, எங்க போயிருக்க, சீக்கிரம் வா, என்னோட கிளப்ல உன்னையும் மெம்பரா சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றா. அப்ப லின் யாங் திருப்பி என்ன மெசேஜ் பண்றானா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கிளப்புக்கு வர போறேன், எப்படி வெறும் கையோட வரது, அதான் கேக் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ரோட் கேக் வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல யாரோ ஒரு பையன் என்னோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, என்ன பையன் யார் ஃபாலோ பண்ண போறா, அதுவும் ஒரு பையன் ஃபாலோ பண்றானே அப்படின்ற மாதிரி லின் யாங் யோசிக்கிறான். அதே சமயத்துல கரெக்டா அந்த பையன் என்ன பண்றானா, கரெக்டா நம்ம லின் யாங் கிட்ட வந்து, இதோ பார் ஜோஜோ கிட்ட நீ அதிகமா பேசுறதெல்லாம் ஓவரா வச்சுக்காத, பேசுறது என்ன நினைக்க கூட கூடாது, அப்படி ஏதாச்சும் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறமா நீ இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் யாங் வச்சுட்டு இருந்த கேக் பாக்ஸ் எடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். லிம்யாங்க்கு என்னதான் கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்தாலும் இப்படி ஒருத்த வந்து மிரட்டிட்டு போனா அவனுக்கும் பயம் இருக்கதான் செய்யும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அதே மிரட்டிட்டு போன பையன் கிளப்புக்குள்ள என்டர் ஆகுறான். நம்ம லிம்யாங் வச்சுட்டு இருக்க கேக்கோட அவனை பார்த்த உடனே ஜோஜோ ரொம்ப சந்தோஷப்பட்டு பென் பென் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக்கலா பண்ணிக்கிறான். இதை பார்த்த உடனே ஷார்ட்டர் வச்ச பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, இவ என்னடானா போய் புசுக்கனு ஹக்கலா பண்ணிக்கிறான். இந்த புது பையனோட கையில என்னடானா லிம்யாங் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற கேக் எல்லாம் இருக்கு, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ நிறுத்துங்க, போதும் போதும் நீங்க கட்டி புடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. உடனே நம்ம ஜோஜோ ரொம்ப சந்தோஷமா, இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, வெறும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் தானா, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பென் பென் கேட்க, உடனே ஷார்ட் ஹேர் வச்ச பொண்ணு என்ன சொல்றானா, ஜோஜோக்கு நான் மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்க யாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல பென் பென் என்ன பண்ணுவானா, ஜோஜோ கிட்ட யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ என்னோட கிளாஸ்மேட், அது மட்டும் இல்லாம அவ என்னோட ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அப்புறம் பென் பென் என்ன நினைச்சானோ தெரியல, நம்ம ஜோஜோ பார்த்து, ஜோஜோ உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறான். அந்த டைம்ல அந்த ஷார்ட்டர் வச்ச பொண்ணு என்ன சொல்றானா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். எது நீ வரமாட்டியா, உன்னை யாருமா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பென் பென் என்ன பண்றானா, ஜோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறான். ஒரு பாபிக்யூ ஷாப்பு கூட்டிட்டு போறான், அது வேற யாரோடதோலாம் கிடையாது, அவனா ஓனா ரன் பண்ணிட்டு இருக்க ஷாப் தான். அந்த டைம்ல ஜோஜோ என்ன கேக்குறானா, என்ன நீ பல வருஷமா ஆளே காணும், இப்ப என்னன்னா கடையெல்லாம் போட்டுட்டா படிக்கிறது இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்ல இல்ல படிக்கணும்னு எனக்கு எங்க ஆசை இருந்திருக்கு, ஆனாலும் படிக்கணும்னு எங்க அப்பா கொஞ்சம் கம்பல் பண்ணதுனால உன்னோட ஸ்கூல் பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்கூல் இருக்கே அங்கே தான் அவன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஆகிடுது, நம்ம ஜோஜோவை பென் பென் வந்து வீட்டு பக்கமாக வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம லின் யாங் என்ன பண்ணியிருப்பானா, ஜோஜோ வீட்டான ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், காரணம் என்ன, ஜோஜோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோஜோ என்னடானா பென் பென் கூட வந்து இறங்குறான், அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம ஜோஜோ நடந்து போகலாம் சொல்லிட்டு கரெக்டா வந்துகிட்டே இருக்கா. அந்த டைம்ல மறுபடியும் பென் பென் வந்து, இதை பாரு நான் உன்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஐயோ வேண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோஜோ சொன்னாலும், இல்ல நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவங்க இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கிறத நம்ம லின் யாங் பாத்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது, என்ன நடக்குதுன்னே தெரியல, இவன் யாருனே தெரியல, ஆனா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியும் எங்கேயோ பழகின மாதிரியும் ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். யோசனையிலேயே ஸ்கூலுக்கு போறான், கிளாஸ்ல போய் உக்காரான். அந்த டைம்ல நம்ம லின் யாங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்றேன்னா, டே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்டா, அது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே சொல்லி தோலா, என்ன விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நீ கையில வச்சுட்டு இருக்க மில்க் ஷேக் எனக்கு கொடுத்தினா அப்ப அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக்க புடிங்கிட்டு என்ன சொல்றேன்னா, உனக்கு ஒன்னு தெரியுமா, ஜோஜோ யாரோ ஒரு பையன் கூட வந்து இறங்கினாடா, அதுவும் பைக்ல வந்து இறங்கினா,
அந்த பையன் பாக்குறதுக்கு சும்மாரா இருந்தா பரவாயில்லையே, அவன் வேற செம்ம அழகா இருந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட லின்யாங் என்ன பண்றான்னா, அவன் கொடுத்த மில்க் ஷேக்கை திரும்பி வாங்கிட்டு, இதெல்லாம் பழைய நியூஸ், ஏதாச்சும் புதுசா நியூஸ் கிடைச்சா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணவே, சரி சரி நான் கூட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா என்ன கொடுக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது, சரி ஓகே அவனை பத்தி நான் தெரிஞ்சிக்காத ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு நானே உனக்கு ஃப்ரீயா மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுக்கிறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, டீனோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க, அங்க ஜோஜோ நின்றுட்டு இருக்கா. ஜோஜோ பார்த்து சார் என்ன கேட்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஜப்பானுக்கு போக போற, அதுவும் நம்மளோட ஸ்கூல் சார்பா போக போற, இன்னும் உன்னோட பாஸ்போர்ட்டும் விசாவும் ரெடி ஆகவே இல்லை, நீ உன்னோட பேரண்ட்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தாதானமா அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜோஜோ சார் கிட்ட என்ன சொல்றானா, சார் கண்டிப்பா பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி ஆகணுமா அப்படின்னு மாதிரி கேட்கிறா. ஆமாமா பண்ணிதான் ஆகணும், நீ விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை கொடுத்துடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், நீயும் இன்னொரு பையனும் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் சார்பா ஜப்பானுக்கு போக போறீங்க, இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சிடுறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல லின்யாங்கோட கிளாஸ்ல காட்டுறாங்க. லின்யாங்கோட கிளாஸ்ல ஒரு பையனோட பேரை சொல்றாங்க, அவன் பேர் என்னன்னா ஜோ ஷென்ரன், இவன் தான் ஜப்பானுக்கு போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றான். கிட்ட பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன் கிட்ட வந்து இது பாரு எனக்கு ஜப்பானுக்கு போனா அதை வாங்கி தரியா இதை வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த பையனும் சரி சரி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் பேசிட்டே இருக்கும்போது வேணுட்டே லின்யாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, என்ன இந்த பையன் மட்டுமா போறான், ஜோஜோ கூட தான் போறா அப்படின்ற மாதிரி சவுண்டா சொல்ல, அங்க இருக்கிற எல்லா பசங்களும் என்னது ஜோஜோவா, உன்னோட பேர் பாரு ஜோ ரென்சன், அவளோட பேர் பாரு ஜோஜோ, நல்ல காம்பினேஷனா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்றானா, ஜோஜோ பத்தி தப்பான வார்த்தையை விட்டுடுறான். அப்படி அவன் விட்ட உடனே நம்ம லின்யாங்க செம்மையா கோவம் வருது. அவன் அடிக்க போகும்போது நம்ம லின்யாங்கோட பேஸ் பண்ண டைவர்ட் பண்ணி பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க அந்த ஷார்ட்டர் வச்ச பொண்ணை பாக்குறாங்க. அவளை பார்த்த உடனே அந்த பையனை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு லின்யாங் அதை பத்தி பேசுறதுக்காக போறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றா. உடனே லின்யாங் என்ன சொல்றானா, நான் கூட தான் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, என்னை விட அவளுக்கு யார் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனது நீ சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஒரு வாட்டி கூட ஜோஜோ உங்ககிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்தது கூட கிடையாது, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் நடந்தது, அதை சொன்னாவாச்சும் ஏதாச்சும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவல, நீ கேட்டா நீயும் சொல்ல மாட்டேன்ற, அவகிட்ட கேட்டா ஏதோ ஒன்னு சொல்லி மழுப்பிடுறா, இப்பயாச்சும் உண்மையை சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லின்யாங் யோசிக்கிறான். அவன் எதையோ சொல்ல போறான்னு நினைக்கும் போது அந்த ஷார்ட்டர் வச்ச பொண்ணுகிட்ட அவன் என்ன சொல்றானா, இதோ பாரு எனக்கு சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, ஆனா என்னால சொல்ல முடியல, அது ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ சீக்ரெட்டா, அது அப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம உன்னோட காதலையும் அப்படியே பூட்டியும் வச்சுக்கோ, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம லின்யாங்கோட ஃபேமிலியும் ஜோ ஷென்ரனோட ஃபேமிலியும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஜோ ஷென்ரன் ஒரு விதமா கசின் தான் நம்ம லின்யாங்கு. இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லின்யாங்கோட அப்பா ஜோ ஷென்ரன் கிட்ட, நீ ஜப்பானுக்கு போறதா கேள்விப்பட்டா, அது மட்டும் இல்லாம யாரோ இன்னொருத்தர் கூட வராங்களாமே, அவங்க யாரு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆஹ் அந்த ஜோஜோ தான், அவளுக்கு வேற வேலை என்ன இருக்கு, உங்க அம்மா மாதிரி எப்பவும் யார் பின்னாடியாச்சும் தொத்திக்கிட்டே வர்றதுதானே அவளோட வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பா பேசுவான். அவன் இப்படி பேசுறது கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லின்யாங்க்கு சொல்லவா வேணும், செம்ம கடுப்பாயிடுவான். அப்படியே டாபிக்கை டைவெர்ட் பண்றதுக்காக வேற எதையாச்சும் பேசி டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த பையன் அடங்குற மாதிரியே இல்ல, அவன் என்ன பண்றானா, ஜோஜோ பத்தியும் ஜோஜோட அம்மாவை பத்தியும் ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்றானா, வேற வழி இல்லாம ஜோஷ் என்றனே, ஏ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் அப்படி வந்துட்டே இருக்கும்போது இவன் என்ன கேக்குறானா, என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னா எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேக்கும்போது, இல்ல உள்ள ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்த இல்லையா, அது மறுபடியும் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லின்யாங் கேக்குறான். அதுக்கு உடனே ஜோஷ் என்றன் என்ன சொல்றானா, நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன், ஜோஜோ எப்படி பட்டவன் தான் கரெக்டா சொன்னேன், ஜோஜோட அம்மா எப்படி பட்டவங்க தான் கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிக்கிட்டு இருப்பான். இவன் இவ்வளவு திமுற ஆட்டிடியூடோ பேசுறது நம்ம லின்யாங்க்கு சுத்தமா பிடிக்கல. அவன் என்ன பண்றானா, இவனோட சட்டை பிடிச்சு இன்னும் ஒரு வார்த்தை, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை ஜோஜோ பத்தி தப்பா பேசின அப்புறம் நடத்துறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து லின்யாங்கோட அம்மாவும் வந்துடுறாங்க, அந்த பையனோட அம்மாவும் வந்துடுறாங்க. உடனே அவங்க பையனை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜோ ஷென்ரன் என்ன பண்றானா, எனக்கு தெரியாதா, நீ ஜோஜோக்காக தானே ஆட்சிக்கே மாறின, யாருக்கும் தெரியாம டீனோட ரூமுக்கு போயிட்டு உனக்கு மாத்திர அளவுக்கு எவ்வளவு தைரியம் வந்துட்டு இருக்கு, அந்த தைரியத்துக்கெல்லாம் காரணம் ஜோஜோ தானே, ஜோஜோ அங்க படிக்கிறான் தான் நீ மாறின அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. பையன் இப்படி சொன்ன உடனே லின்யாங்கோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, லின்யாங் கிட்ட இவன் சொல்றது எல்லாமே உண்மையா, ஜோஜோக்காக தான் நீ ஆட்சிக்கு மாறினியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம லின்யாங்கும் கோவத்துல என்ன பண்றானா,
ஆமா மாறினேன், அப்படி மாறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஜோஜோ ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டா போல இருக்கு, அதை கொண்டு போய் டீன் ஆபீஸ்ல கொடுக்கணும், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்க அந்த டைம்னு பார்த்து அங்க ஜோ சண்டன் வரான். அவன் என்ன சொல்றனா, இதை பாரு நீ போய் ஃபார்ம் எல்லாம் ஒன்னும் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு யாரும் கேட்கல, யாரும் அழகவும் இல்ல, அது மட்டும் இல்லாம உன் கூட எல்லாம் ஜப்பானுக்கு போகணும்னு எனக்கு எந்த விதமான அவசியம் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஜோஜோ என்ன சொல்றான்னா, எனக்கும் தான் உன் கூட போகணும்னு எந்த விதமான அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழிய விடு அப்படின்னு சொல்ற. உடனே அந்த பையன் என்ன சொல்றானா, நீயும் உன்னோட அம்மாவும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, எப்பவுமே மத்தவங்க பின்னாடி தொங்கிட்டே இருக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசையா இருக்குமா, உன்னாலதான் நேத்து லின் யாங்க்கும் அவங்களோட அப்பா அம்மாக்கும் சண்டையும் வந்துச்சு, உன்ன சொல்ற நல்லா கேட்டுக்கோ, அது என்னோட அப்பா உன்னோட அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க அப்பா என்னோட அம்மாவை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ என்னோட அப்பா எனக்கு மட்டும்தான் சொந்தமானவர், உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதே தெரியுது இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஜோஜோட அப்பாவுக்கு ரெண்டு வைஃப் இருந்திருக்காங்க போல இருக்கு, ஒண்ணு ஜோஜோட அம்மா, அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அம்மா, இதுதான் இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு ஹார்ஷா பேசிக்கிட்டு இருந்தத நம்ம லின் யாங் கவனிச்சிடுறான், இதுக்கு மேல இவனை விட்டா ஓவரா பேசுவான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அந்த சண்டை ரொம்ப பெருசாயிட்டு அந்த டீச்சர் காதுபடியும் போயிட்டு டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம லின் யாங்கையும் அந்த பையனையும் நம்ம ஜோஜோவும் பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்க, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க, நடுவுல எதுக்காக ஜோஜோ எழுத்தீங்க, என்னதான் நடக்குது சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. டைம்ல நம்ம லின் யாங் என்ன சொல்றான்னா, எனக்கும் இவனுக்கும் தான் பர்சனலா சண்டை, அதுலதான் நான் அவன் அடிச்சேன், இதுக்கும் ஜோஜோக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹிஸ்டரி சார் ஜோஜோ கிட்ட ஒழுங்குமுறையா சொல்லுமா என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஜோஜோ எந்த பதிலும் சொல்லாம, நம்ம லின் யாங் கிட்டயும் சரி அந்த பையன் கிட்டயும் சரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வேற எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்பி போயிட்டு. சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம லின் யாங் தன்னோட பேரண்ட்ஸ் கூட கார்ல போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல தான் லின் யாங்கோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம லின் யாங்க்கு புரியவே இல்லை, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உன்னை வேற ஸ்கூல்ல சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி லின் யாங்கோட அப்பா சொல்றாரு. யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின் யாங் கோவப்படுறான். யார கேட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின் யாங்கோட அம்மா சொல்றாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணதானே ஜோஜோ கிட்ட இனிமே பேச மாட்டேன் பழக மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணதானே, ஆனா அந்த ப்ராமிஸ் நீ பிரேக் பண்ணிருக்க, அதனால கண்டிப்பா இனிமே இந்த ஸ்கூல்ல நீ இருக்க கூடாது அப்படின்னு லின் யாங்கோட அம்மா சொல்றாங்க. உடனே லின் யாங் என்ன சொல்றேன்னா, நான் என்ன உன்ன சின்ன பையனா, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுத்தாதான் நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா அவங்க எதுக்குமே ஒத்து வரதா தெரியல, அவனை டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததான்னு சொல்லிட்டு தீர்மானமா சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஜோஜோ ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்க மாதிரியும் கூட நம்ம பென் பென்னும் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. பென் பென் யாரையோ பார்த்துட்டு நம்ம ஜோஜோ கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து எனக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரையான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு அமைச்சு வச்சிடுறான். அங்க யார் நிக்கிறான்னு பார்த்தா அங்க நம்ம லின் யாங் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே தான் நம்ம ஜோஜோவை இவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம ஜோஜோவை கடைக்கு அமைச்சு வச்சிருப்பான். நம்ம லின் யாங் ஜோஜோ கிட்ட பேசலாம்னு போகும்போது நம்ம பென் பென் தடுக்கிறான், இதோ பார் எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, உனக்கு சொன்னா ஒரு வாட்டி மண்டையில ஏறாது, அவளை பார்க்காத பேசாத அவளை பத்தி யோசிக்காத நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதையும் மீறி நீ எதுக்காக பேரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார் நான் கடைசியா பாத்துக்கிறேன், ஏன்னா நான் அதுக்கப்புறமா டிரான்ஸ்பர் ஆகி போயிட போறேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு லின் யாங் கேட்கிறான். இல்ல முடியவே முடியாது, உன்னாலதான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு இன்னும் கூட அவன் நம்பிக்கிட்டு இருக்கா, அதனால அவன் உன வெறுக்குறா, அவ உன்னை வெறுக்குறான்னா என்ன அர்த்தம்னு புரியுதா, அவ உன்னை பாக்கணும்னு கூட நினைக்க மாட்டேன்றா, அதனால புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஜோஜோட அம்மா மட்டும் இறக்காம இருந்திருந்தா நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பேன், ஆனா இனிமே எப்பவுமே உன்னை நான் பார்க்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசி திட்டி அமைச்சு வச்சு. அப்படியே அடுத்த சீன்ல ஜோஜோட அங்கிளும் ஆண்டியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஜோஜோக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம், மேபி அவ மறந்துருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, அதனால அவளுக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, ஜோஜோட அப்பாவும் அம்மாவும் இறந்த நாள் நாளைக்கு வரப்போகுது, அதை அவ தெரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப கஷ்டப்படுவா, அதை அவளுக்கு தெரிய விடாம நாம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம லின் யாங் யாருக்கும் தெரியாம ரொம்ப காலையில எழுந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஜோஜோவை டேட்டை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அவங்க அப்பா அம்மா இறந்த நாள்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அப்படியே இங்க நம்ம லின் யாங்க காட்டுறாங்க. நம்ம லின் யாங் என்ன பண்றானா, நம்ம ஜோஜோட அம்மாவோட கல்லறை கிட்ட போயிட்டு பூக்களை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதே டைம்லதான் அங்க யார் வராங்கன்னா, நம்ம ஜோஜோவோட அங்கிளும் ஆண்டியும் வராங்க. அவங்க அந்த பூக்களை பார்த்த உடனே, ஒருவேளை ஜோஜோ இங்க வந்திருப்பாளோ, ஜோஜோ மறக்கலையா, ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பூக்களை வச்சது யாருன்னா, நம்ம லின் யாங் தான். நம்ம ஜோஜோ வீட்லயே அவங்க அம்மாவை பத்தி நினைச்சிட்டு அழுதுட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஞாபகங்கள் வந்து வந்து போயிட்டு இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம பென் பென் ஜோஜோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு
பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோட உங்களை நான் சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட், பை பை.